மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் மீண்டும் படத்தின் முன்னோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்று நேற்றிலிருந்தே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நண்பர் சரவணன் சுப்பையா திருவள்ளூரில் நியூஸ் 18 தொலைக்காட்சி சேனல் பட்டிமன்றத்தில் எனக்கு எதிர்த்திசையில் அவர் பேசினார். அன்றைக்கு அவர் மீது நான் கடும் கோபத்தில் இருந்தேன். எல்லாம் முரணான தகவல்களாக இருக்கிறதே, ஒரு இயக்குனர் எப்படி பேசுகிறார் என்று அவர் கொடுத்த தலைப்புக்குள்ளே நின்று பேசினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்திகளை சொன்னதாக நான் கருதுகிறேன். எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. ஒரு நாள் சந்திப்பில் அவருடைய உள்ளத்தில் நான் விழுந்திருக்கிறேன். நேற்று என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாழ்த்துவதற்கு வர வேண்டும் என்று அழைத்த மாத்திரத்தில் நான் அதற்கு இசைவு தெரிவித்தேன். எங்கள் ஊரில் கல்லெல்லாம் சிலை செய்யக்கூடிய மயிலாடி தந்த மாணிக்கம் செல்வக்குமார் ஒரு கலப்பை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி காலத்தால் கைவிடப்பட்டவர்களை கைதூக்கி விடுகின்ற ஒரு மானுடப் பற்றாளன் செல்வகுமார். கொரோனா என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோயில் அழிந்தி போன மக்களின் துயரங்களுக்கு ஆறுதலையும் துன்பங்களுக்கு விடுதலையும் தந்தவர் செல்வகுமார். இந்த குடும்பம் இன்றைக்கு மீண்டும் என்கிற ஒரு படத்தை சரவணன் சுப்பையா இயக்கி திரைக்கு வர இருக்கிறது. நானே கொஞ்சம் எனக்கு இது புதிய அனுபவம். இந்த ப்ரிவியூ தியேட்டரில் நான் இதுவரைக்கும் படம் பார்த்ததில்லை. இங்கு வந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைத்தால் வரலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் சில்லிட்டு போனது உடம்பு. அனகாவனுடைய அழுத்தமான நடிப்பும் கதிரவனுடைய நடிப்பும் என்னுடைய எலும்பையே உருக்கிவிட்டது. ஒரு பெரிய பிம்பங்களை கட்டி அமைத்து வரப்போகிற படத்திற்கு 6 மாதத்திற்கு முன்னாலேயே வெள்ளோட்டம் விட்டு ஓடாமல் போன படங்களையெல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் மீண்டும் என்று சொல்லக்கூடிய படத்தினுடைய கதை அமைப்பும் இதில் இருக்கக்கூடிய சமூக பிரக்ஞையும் சமகால சமூகத்தில் நிகழ்கின்ற ஒரு சம்பவத்தை புள்ளியாக வைத்து கொண்டு அதை கோலமாக விரித்து தந்திருக்கின்ற சரவணன் சுப்பையா ஒரு மிகப்பெரிய கலைஞனாக மீண்டும் என்கிற படத்தின் மூலம் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கண்ணுக்கு அருகிலும் நம் காதுக்கருகிலும் நடைபெறுகிற செய்திகள் தான் இது. ஆனால் அதை ஒரு கலைஞன்தான் துணிச்சலாக சொல்ல முடியும். கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே என்று சொன்னான் மாயகோஸ்கி. ஆனால் இன்றைக்குத்தான் காலையில் தமிழ் இந்து செய்தித்தாளில் சமூக நீதியை நோக்கி தமிழ் சினிமா நகர்ந்து வருகிறது என்று இன்றைக்கு ஒரு செய்தி கட்டுரையை நான் வாசித்தேன்.
சினிமாவுக்கு அந்நியமாக இருந்த சம்பத் இன்றைக்கு சினிமாவை நோக்கி நான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறேன். எல்கேஜி, எனக்கு ஏபிசிடி கூட தெரியாதவன்தான். ஆனால் எல்கேஜி படத்தில் நடித்ததற்கு பிறகு சினிமாவுக்கு இருக்கிற செல்வாக்கை நான் உள்வாங்கி கொண்டேன். ஒரு சினிமாவை கடுமையாக விமர்சிக்கிற நிலையில் நான் இல்லாவிட்டாலும் கூட, ஆனால் சினிமாவால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அனுபவபூர்வமாக நான் உணர்கிறேன். ஒரு நல்ல தமிழ் சொற்பொழிவாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி, அந்த தகுதியே என்னுடைய வாழ்வில் போதுமானது என்று மனநிறைவு கொள்கிறவன் நான். ஆனால் இப்பொழுது என்னை சில இடங்களில் அறிமுகம் செய்கிற பொழுது தமிழ் சொற்பொழிவாளர் என்ற எல்லை தாண்டி இவர் தான் எல்கேஜியில் நடித்தவர் அப்படின்னு என்னை அறிமுகம் செய்கிற பொழுது என் தமிழுக்கு ஏதாவது சங்கடம் வந்து விடுமோ என்று தான் நான் கொஞ்சம் கவலைப்படுவேன். ஆனால் சினிமாவுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எந்த தணிக்கையுமில்லாமல் ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை எனக்கு தந்தால் 6 மாதத்தில் நான் தனித்தமிழ்நாடு பெற்றுத்தருகிறேன் என்று அன்றைக்கு அண்ணா அறிவித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலை உலகத்தை சரியாக கையாண்டு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த ஒரு வல்லாதிக்கத்திற்கு முடிவுரை எழுதுவதற்கு அண்ணா கலை உலகத்தை பயன்படுத்தினார். இன்றைக்கெல்லாம் எல்லாரிடத்திலும் கார் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு கார் வசதி இல்லாத காலத்தில் அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரைக்கு போகிற பொழுது பச்சேப்பன் முதலியாரிடத்திலிருந்து காரை இரவல் வாங்கி கொண்டு போகிற பொழுது துவரங்குறிச்சி கரையில் அதிகாலை வேளையில் கார் நின்ற பொழுது அந்த காரில் கருப்பு சிவி கொடி கட்டப்பட்டிருந்தது. அந்த காரை பார்த்து அந்த துவரங்குறிச்சியில் இருக்கிற உழவர்கள் சூழ்ந்து கொண்டு அண்ணாவை பார்த்து கேட்டார்களாம், நீங்கள் என்ன எம்ஜிஆர் கட்சியா என்று. வேறொரு தலைவனாக இருந்தால் நடப்பதே வேறு. ஆனால் எதையும் தாங்கும் இதயம் உள்ள அண்ணா அந்த மக்களின் ரசனையை அன்றைக்கு அவர் எடை போட்டு பார்த்தார். ஆகவே சினிமாவும் தமிழுக்கும் இருக்கிற உறவு, இரத்தத்துக்கும் சதைக்கும் இருக்கிற உறவு என்பதையும் தாண்டி வானத்துக்கும் சிறகுக்கும் இருக்கிற உறவாக அது பரிணமிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், விளைகின்றேன். அந்த வகையில் நண்பர் சரவணன் சுப்பையா இயக்கியிருக்கிற இந்த படம் தமிழ்நாட்டில் அதிர்வை உருவாக்கும் என்பதை விட பல ஆச்சரியங்களை உருவாக்கும் என்று நான் கனவு காணுகிறேன். என் கனவு நனவாக காலமகள் கைகொடுப்பாள் என்று சொல்லி இதுபோன்ற வெற்றி படங்களை தயாரிக்கக்கூடிய வசந்த வாய்ப்புகள் வருகிற காலத்தில் சரவணன் சுப்பையாவுக்கு கைகூட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நாளை எளியவன் எனக்கு இனிய நாளாக்கி தந்திருக்கிற இயக்குனர் சரவணன் சுப்பையாவுக்கும் நண்பர் செல்வகுமாருக்கும் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.